நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒடிசாவின் சோனேபூர் பகுதியில் ரோசி சாஹு என்ற பெண்ணுக்கும் பிசிகேசன் என்ற இளைஞனுக்கும் கடந்த வெள்ளிக்கிழமை என்று திருமணம் நடந்தது. உறவினர்கள் சூழ திருமணம் நடந்து முடிந்து சடங்குகளும் செய்யப்பட்டன. அன்று மாலை சாகுவை அவரது மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருந்தது. தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்கிறோம் என தொடர்ந்து அழுது கொண்டிருந்த ரோசி சாகு ஒரு கட்டத்தில் மயங்கி விழுந்தார். இதனால் பதறிப்போன உறவினர்கள் அவரது முகத்தில் தண்ணீர் தெளித்து எழுப்ப முயற்சித்தனர். ஆனாலும் தொடர்ந்து மயக்கத்திலேயே இருந்ததால் உடனடியாக மருத்துவமனைக்கும் அழைத்துச் சென்றனர். அங்கு ரோசி சாகுவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாகவும் கூறியுள்ளனர். இதனால் ஒட்டுமொத்த குடும்பமே அதிர்ச்சியில் உறைந்தது. ரோசி சாகு சில மாதங்களுக்கு முன்பே தந்தையை பறிகொடுத்ததால் மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் உறவினர்களும் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் சோகம் ஏற்பட்டிருக்கிறது.